हेलो फ्रेंड्स, वेलकम टू कवी कंजी। இன்னைக்கு நம்ம சோயா சங்க்ஸ் யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான மஞ்சூரியன் ரெசிபி தான் செய்ய போறோம். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸை உங்களால் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். வாங்க இப்போ சோயா மஞ்சூரியன் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். நல்லா கொதிக்கிற தண்ணியில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அது கூட ஒரு கப் அளவுக்கு மீன் மேக்கர் ஆட் பண்ணிடலாம். ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. सो इत 8 to 10 मिनट्स कुक नम्बर पाल सेको अब स्मेल सोया चक्स और मारे स्मेल वो अभी वराद नम्ब पाल सेको इमुक ना कुक तड़ी ना पिंजेल इला पिंजेड़ी इू मसा ईटमें सेतरल हाफ स्पून इंजी पू पेस्ट हाफ स्पून काश्मीरी मिगा तू ஒரு ஸ்பூன் அரிசி மாவு, ரெண்டு ஸ்பூன் கடலை மாவு, ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா கூட்டான போதும். காஷ்மீரி மிளகாய் தூள் ஆட் பண்ணீங்கன்னா நல்லா உங்களுக்கு கலர் கிடைக்கும், அதனால தான் ஆட் பண்ணிருக்கேன். இதில் ஒரு ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சை சாறு சேர்த்துக்கோங்க. நல்லா mix பண்ணிரலாம். இப்போ ஃப்ரை பண்றதுக்கு ரெடி ஆயிடுச்சு. இதெல்லாம் இப்போ டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துறலாம். இப்போ நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இத தனியா வச்சிடலாம். panல கொஞ்சமா எண்ணெய் விட்டுக்கோங்க. ஒரு பாதி வெங்காயம் பாதி கொடமலகா சேர்த்து இதை லைட்டா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது ஹாஃப் குக் ஆயிடுச்சு. சோ இதை எடுத்துலாம் பிளேட்ல. அதே எண்ணெயில் ஒரு ஹாஃப் ஸ்பூன் இஞ்சி, ஒரு 4 பூண்டு பல்லை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அது ஒரு பச்சை மிளகாய் எல்லாத்தையும் வதக்கலாம். பொடியாக கட் பண்ண வெங்காயம் ஒன்று சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. மசாலாலாம் ஆட் பண்ணிடலாம். ஒரு ஹாஃப் ஸ்பூன் கரம் மசாலா, உப்பு கொஞ்சம். ஏற்கனவே நம்ம வந்து உப்பு சேர்த்து தான் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் சோயா சக்ஸை, அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. மிளகாய்த்தூள் 1/4 ஸ்பூன், சர்க்கரை 1/2 ஸ்பூன். இந்த மசாலா வடைலாம் போட வரைக்கும் நல்லா வதக்கிடலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மசாலாவை நல்லா வேக வச்சிடலாம். ஏன்னா ராஸ்மெல் நமக்கு அடிக்கக்கூடாது, அதுக்காக தான் கொஞ்சம் தண்ணி சேர்த்துடலாம். ஸோ இது ஒரு கொதி வரட்டும். நமக்கு நல்லா கொதி வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம வதக்கி வச்சிருந்த வெங்காயமும் கொடமிளகாயும் ஆட் பண்ணிடலாம். இப்போ 2 ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட டொமேட்டோ சாஸ் இல்லை அப்படின்னா ஒரு தக்காளியை நல்லா அடிச்சுட்டு நம்ம வெங்காயம் வதங்கும் போதே வதக்கி விட்டுருங்க. இப்போ நம்ம பொரிச்சு வச்சுருக்க சோயாவை இது கூட ஆட் பண்ணிடலாம். நமக்கு
சோயா மஞ்சூரியன் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. Thanks for watching this video. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க.